ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்நேகா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். மிச்சர் ரெசிபி, டீ கடை மிச்சர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும், செய்கிறதும் ஈஸி. இதே அளவில் செஞ்சு பாருங்கள், கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஓமப்பொடி வந்து ரெடி பண்ணிக்குவோம். இதுக்கு வந்து நான் ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு. ஒரு கப் அப்படின்றது 250 ml கப்பில் வந்து நான் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் ஒரு வந்து 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். இதுதான் தேவையான பொருள். ஃபஸ்ட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சுக்குவோம். இது வந்து ரொம்ப கெட்டியாக பிசையாமல் கொஞ்சம் சாஃப்டான மாவாக பிசையணும். அப்போ தான் வந்து மிக்சர் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் பிசைஞ்சு தனியாக வச்சுக்கிறேன். மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. அந்த சைட் வந்து எண்ணெயும் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன், நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். இப்போ முறுக்கு வழக்கில் நம்ம இடியாப்பம்லாம் புளிவோம் இல்லையா, அந்த அச்சு வந்து நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து மாவை வந்து ஃபில் பண்ணிக்குவோம். ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம எண்ணெயில் வந்து புளிஞ்சு விட்டுடலாம். இப்போது ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டுட்டு ரெண்டு சைடும் வந்து நல்லா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த எண்ணெயோட சலசலப்பும் அடங்கிரும். அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து நம்ம சுட்டு வச்சுக்குவோம். அடுத்து நம்ம காராபூந்தி ரெடி பண்ணிக்குவோம். இதுக்கு வந்து 1/2 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன், 125 ml. இதுக்கு 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்குவோம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து 1 பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். தோசை மாவு அளவுக்கு இல்லாமல் அதுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் இந்தலாம் கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். அதே மாதிரி எண்ணெயும் வந்து நல்லா சூடாக இருக்கணும் நம்ம வந்து பூந்தி போட்டு பொரிச்செடுக்கும் போது. இப்போ வந்து நம்ம வந்து பூந்தி கரண்டி வச்சு இந்த மாதிரி ஊற்றி விட்டு பொரித்தாலும் சரி, இல்லைன்னா கண்ணு கரண்டி இருக்கும் இல்லையா அதுலேயும் வந்து பண்ணலாம். மாவு வந்து ஊற்றிட்டு லைட்டாக வந்து டேப் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம தடவி விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சூப்பராக அழகாக குண்டு குண்டாக பூந்தி விழுகும். இதுவும் வந்து நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொரிய விடணும். காராபூந்தி வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த எண்ணெயெல்லாம் வந்து வடிகட்டிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம போட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து இதுக்கு வந்து 1/4 கப் வந்து நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் வந்து சேர்த்து நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்து வந்து 1/4 கப் வந்து பொட்டுக்கடலை. அதுவும் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நல்லா பொரிஞ்சு தான் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சமாக மட்டும் ஒரு 30 செகண்ட் மட்டும் எண்ணெயில் வச்சு பொரித்து எடுத்துருவோம். அடுத்து வந்து நான் 1/2 கப் வந்து கெட்டி அவல் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து தனியாக வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து 4-5 பூண்டு பல் வந்து தட்டி வச்சுருக்கேன். அதையும் வந்து எண்ணெயில் வந்து பொரித்து அதுக்கப்புறம் சேர்த்துக்குவோம். இது வந்து நல்லா வந்து கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்க்கணும். அடுத்து வந்து 10 முந்திரி பருப்பு எடுத்து அதையும் வந்து நம்ம இதே மாதிரி எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்றனால. ஸோ இதையும் நான் வந்து பொரித்து எடுத்து வச்சிடறேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, அதையும் எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுருவோம். இப்போ எல்லாமே வந்து பொரித்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க ஓமப்பொடியை லைட்டாக வந்து க்ரஷ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீசஸாக வந்து உடச்சி விட்டுறலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம்.
அப்புறம் நம்ம வந்து ஓமப்பொடி பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா காரா பூந்தி சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம வந்து அவள், அப்புறம் வந்து நிலக்கடலை பருப்பு, பொட்டுக்கடலை, அப்புறம் பூண்டு எல்லாமே நம்ம வந்து பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறணும். அந்த மிளகாய் தூள் வந்து எல்லா சைடுமே படுற மாதிரி இப்போ நல்லா வந்து கலந்தாச்சு. இது கூட நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் சாட் மசால் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக. உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சூப்பரான நம்மளோட மிக்சர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டிலே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாய்நேகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட எல்லாருக்கும் நன்றி.